சிம்பிளி சார் ரீசெண்டாக ஜின் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ புரியும், ஏன்னா இது அந்த வீடியோட ரோஸ்ட் ஆர் ஸ்பூஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் வசனங்கள் அனைத்தும் கற்பனையே, உங்களை சிரிக்க வைப்பதற்காக மட்டுமே. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் கிடையாது, இது ஒரு ஜின் எக்ஸ்ப்ளோரேஷன். பொதுவாகவே ஜின்னா சாத்தானோட தலைவன் அப்படின்னு சொல்லப்படுது, ஆனால் ஜின்லேயே நல்ல ஜின்னும் இருக்குது, கெட்ட ஜின்னும் இருக்குது. இந்த வீடியோவில் நாங்கள் ஜின்னை வர வைக்கிற மந்திரத்தை தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இந்த வீடியோவில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜின்னை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். கிளம்பிடுவோம் இங்க இந்த பால் இங்க இருக்கு. எலும்பு 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 இல்ல உட்காரவே இல்ல இன்னும். ஏய் அந்த எலும்பு இல்லடா, இங்க எலும்பு. ஆமாடா, சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி யார் வின் பண்ணுவா அத நம்ம சின்னிட்ட கேக்குறோம். சின்னிட்ட பண்ணு பண்ணிட்டு இருக்கேன். ருச்சி பாய் இவனா மெழுகு தேத்தி இல்லமா ரெடி. பிஸ்மில்லாஹ் மொய்தீன் ஸஸ்ஸைதவத். ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய பேய் ஃபேக்டரிக்கு தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜின் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே பயங்கரமான ஒரு ஓகே இல்லை அது பேசும்போதே ஏதோ ஒரு மாதிரி போகுது. ரொம்பவே பயங்கரமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கையில் சாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி சரத் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சாட்டில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நாங்கள் வந்து ஜின் தான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணும். நடக்குது வீடியோக்குள்ள போகும்போது நிறைய சம்பவங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. படிக்கட் பார்த்தோடா என்னடா ரொம்ப பயமா இருக்கா. தெரிஞ்சு பாபுஜி சுவாமி நினைக்கிறேன். பதஞ்சலி சுவாமி ப்ரோ அப்படியே எல்லாரையும் கும்பிட்டுவா. ஓகே, அடுத்து மந்திரம் சொல்ல போறோம். இந்த நகைச்சு யாருக்கும் கேட்க கூடாது. நேரம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. நீ தான் உன் மந்திரத்தை வச்சு எது வேணா கட்டி போடலாம்னு சொன்னீங்க. கட்டி போடலாம். நீ ருச்சி 143 தானே. ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. நான் சொல்கிற பேச்சுக்களை எதுவும் கேட்க மாட்டேங்க. இப்போ என்ன எனக்கு ஜின் எக்ஸ்ப்ளோஷன் பண்ண போகிறோமா இல்லையா? பண்ணலாம். யாரும் ஏதோ பாத்ரூம் மாதிரி தான் இருக்குது, அது போகணுமா? அங்கே ஒரு பில்டிங் இருக்கா? பில்டிங் இருக்கு, அங்கே ஃபுல்லாகவே இருக்குது, ஆனால் உள்ளே போக முடியாது. உள்ளே போக முடியாதா? ஏன்? அது வந்து
ஒரு சாமியாரெலாம் வச்சு அது மூடியிருக்காங்க. அந்த உள்ள நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு வழிகளை வந்து செங்கல் மந்திரிச்ச செங்கல்களால் வச்சு அடைச்சிருக்காங்க. இதுவா அருந்ததி படம் மாதிரி? ஆமாம், அருந்ததி படம் மாதிரி. ஆமாம், பக்கம் பகலில் வந்து தான் தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்? பேய்கள், செங்கல். இந்த பேய்கள் பேய் வெளியே வர கூட சொல்லி அடைச்சிருக்காங்க. ஆமாம், அது உண்மை, அது உண்மையான விஷயம். சார், அதை நம்ம இப்போ பார்ப்போம். இதெல்லாம் நான் அப்பயே சொன்னேன்ல முதல்ல, இதெல்லாம் இருக்கும்னு சுற்றி. ப்ரோ 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 சொன்னேன், வாங்கலாம் வாங்கலாம். நீங்கள் பதறாதீங்க, யாரும் பதறாதீங்க. ஏய், மந்திரம் சொன்னதான் ஜின் வர, எதுவுமே பண்ணாமல் என்ன வருது? நம்மளோட அதிர்வுகள் அதுக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னு சொல்லுங்க. தெரியல, இது கொஞ்சம் மோசமா எனக்கு. இருட்டுல பார்வை கூர்மையா இருக்கு. இருட்டுல பாபாலுக்கு பார்வை கூர்மையா தானே இருக்கும். அது என்ன ஜின்னா? ஜின் இல்ல. ஆ, இல்ல, ஜின் அதுக்குள்ள வந்துருச்சா? எந்த ரூபத்துலன்னா வருமாமே, அந்த சேனல்ல சொன்னாங்க அவரு. இதுதான் அந்த அடைச்சு மெயின் மெயின் வழி. அந்த நான் சொன்ன இடத்துல வந்து உண்மையிலேயே ருச்சி 143 ருச்சி, கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். ஃபோன் பேசுறியா? கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட சொல்லுது. யார் ப்ரோ? கிளம்பிடலாம், வீட்டில் கூப்பிட்றாங்க. அதான் கிளம்பிடலாம். நம்ம வந்த வேலையை பார்த்துடலாம். அப்போ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண பயமாக இருக்குடா. உள்ளேருந்து பேட்டு கிட்லாம் வந்துட்டு இருக்கு. பால் இருந்தால் ரெண்டு பேரும் இல்லாத, இது நல்லா தான் இருக்கு. ஒவ்வொரு சொன்னோம் ஒரு வழியா நல்ல ஜோக் போட்டான். தெரிஞ்சு பால் எப்படி இங்க ஸ்மைலி பால்ரா? ப்ரோ, உள்ள பேட் இருந்துச்சுல்ல, அதான் பால் அமைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா, உன்னோட நகைச்சுவை அப்படியே எல்லாம் போடலான்னு இருந்தேன். நீ பால் எப்படிடா இங்கே வந்திருக்கோம்? உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? உருண்டு வந்திருக்கோம். ஏய், எனக்கு என்ன இந்த பால் இங்கே இருக்கு? உட்காரவே இல்லை இன்னும். ஏய், அந்த எலும்பு இல்லைடா, இங்கே போய் எலும்பு. ஆமாண்டா, உச்சி என்ன இது? அதை தள்ளி விட்ருலாம். சரி டேய், எனக்கு என்னவோ இந்த பால் இங்கே இருக்கிறத பார்த்தா இந்த எக்ஸ்ப்ளோரேஷனை இங்கே பண்ணுன்னு சொல்லுது நினைக்கிறேன். உஞ்சின், நீ என்ன சொல்கிற? இங்கே பண்ணலாமா? ஆ, எடுத்துக்கோ. சாட்டை பெருக்கிற டைம் வந்துருச்சு. ஜின்னை இந்த பாலை வச்சு இங்கே பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு. எதுவும் யாரும் எது நடந்தாலும் இந்த கோட்டை விட்டு வெளியே வராது. கிட்ட வரும், கிட்ட வரும், கிட்ட வரும்.
ஏண்டா இதெல்லாம் போடுற தோணுச்சு உட்காருங்க இந்த சாட்டை பாருங்க எந்த ஒரு அசைவு நடந்தாலும் எது நடந்தாலும் என்னடா டேய் ப்ரோ நான் பேசுறது கரெக்டா கேக்குதா கேக்குது இங்க என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருடா ஜின்ல 8 வெரைட்டி இருக்கும் அந்த ஜின்ன 8 வெரைட்டி எழுதுனானா ஜின்னுக்கு ரைமிங்கா எழுதி வச்சிருக்கான்டா இவன் ஜின்னு ரின்னு வின்னு சின்னு பின்னு டின்னு பின்னு எழுதி வச்சிருக்கான் என்னது ப்ரோக்கல் இது ப்ரோ ரின்னு சோப்பு கூட வரையிருக்கான் பாருங்க என்னது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி யார் வின் பண்ணுவா அத நம்ம ஜின்னு கிட்ட கேக்குறோம் நீங்க கேட்டு சொல்றீங்க ஜின்னு கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்கான் நல்லா இருந்து ஆனா ஜின்ன்ன்றது இதெல்லாம் பார்த்து வர போறது இல்ல எப்படியும் வந்து இந்த இவன் சொல்ற மந்திரத்துக்கு ஜின்னு வரதா போகுது இது ரின்னு 50% எக்ஸ்ட்ராவா அப்படியா ஆமா ப்ரோ எந்த கல்லா இங்க தான் டேய் 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 நீ மந்திரம் சொல்றா இதுல இருக்கத பார்த்து சொல்லிட்டு இருக்கறா என்ன ருச்சி மேக்கு தேதி இல்லமா ரெடியா நீ ரெடி எனக்கு ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கானேடா டேய் பயம் காட்டாரா வத்தி பெட்டிடா இது ஏத்த வத்தி பெட்டி எடுத்துற இல்லையா ஏய் நீ கொண்டு நீ தான ஃபுல்லா மந்திரம் பாத்துறேன்னு சொன்னே சரி சரி இது இது இந்த நேரம் அவன் தான் போவும் நினைக்கிறேன் இது செவண்டா சரி நம்ம பையன் ஜின்னு டேய் ஜின்னு ப்ரோ ப்ரோ இங்க ஓடு என்ன மனுஷன் என்னடா வத்தி பெட்டி தானா வந்திருக்கு தானா வரல அவனா தந்தான் ஏவன் ஜின்னு கேட்டா ஜின்னு இவன் வீடியோ ஃபுல்லா ஜின்னு ஜின்னு நம்மள ஏமாத்துறானா என்னன்னு தெரியலடா நீ ஒரு எட்டி தான் இப்படி கண்டறவே எழுதி வச்சிருக்க ஐயா ரெடி ரெடியா நான் வித்தையில காட்டுனதுல பாத்தீங்களா இல்லையா தொடருவோமா ஸ்டார்ட் பண்ணலாம் தொடருவோம் தொடருவோம் ப்ரோ வெறும் பிரியாணி தான் சொல்றாரு சைடு டிஷ் எதுவும் சொல்ல மாட்டாரு எனக்கும் வேற பசிக்குது சைடு டிஷ் சொல்ல மாட்டாரு இருக்கான் டேய் நீ நிஜமா பைப்பறியா அங்க ஏதோ போச்சுடா நிஜமா இவன் சொல்றதுதான்டா சிரிப்பா இருக்கு அதனால எதுவும் இல்ல புள்ளினங்கால் 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 சர்க்கிள் விட்டு வெளியே போகாத ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்கேன் எனக்கு அந்த இடத்துல வந்து சர்க்கிள் உள்ள வெளியே போகாது புள்ளினங்கால் இப்ப பாருங்க அந்த இடத்துல இது ஆடுது புள்ளினங்காலோட வேலைகள் அதெல்லாம் சரி அவனுக்கு பயமா தான் நீ அவனை விடுறா உள்ள அவன் வந்து இருக்குடா ஏய் இறா ஒரு நிமிஷம் மந்திரம் சொல்லறா இறா இவன் பயப்படறான்டா இவன் போட்டான்டா சர்க்கிள் விட்டு வெளிய போ ஆபத்தானது நான் சொன்னது கேளு அவன் ஏதா அவன் இங்க இருப்பான்டா இன்னொருத்த சர்க்கிள் உள்ள வரானடா மூணு பேர் தான்டா இருக்கணும் உனக்கு டேய் நீ பயண மாட்டலடா அவன் தான் பயந்து போயிட்டான் நீ பயண மாட்டல இதே இதே பயத்துக்கு நான் ஒன்னு பண்றேன் நெருப்பு திலகம் பயந்து தீதார் பயணிங்க ஓகே இப்போ ஜின் எப்போ வரும் நீ ஏதோ சொல்ற அங்க ஏதோ ஓடுது அது வருமா இப்போ கூப்டல்ல பிரியாணி போய் சொல்லி கூப்டிருக்கல கட்டி ரியாக்ஷன் கொடுக்காத டேய் 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 நீ ஏதோ பிரியாணி கடை பேர் சொன்னாலும் அங்க ஏதோ நடக்குதுடா பயமா இருக்குடா மொய்தீன் ஸ்டார் பிரியாணி வரியாணி ஏதோ சவுண்ட் கேக்குதுடா டேய் சவுண்ட் கேக்குதுடா டொமேட்டோ ஸ்விக்கி 50% ஆஃப் ஏய் ஆஃபர்லாம் ஜின்ட்ட சொல்லி என்ன பண்ணப் போற இல்ல 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 கொஞ்சம் அது மாறிச்சே ஓடு விடு 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 நான் சொல்றேன் இப்போ உன ஜின் நான் வர வைக்கிறேன் அகடம் பகடம் திகடம் தள்ளி விடுடா ஜின்னே நீ மறுபடியும் அதே பால்ரா அதே பால் இல்ல அது இந்த பால் பால் ரூபத்துல வந்திருக்கா ஜின்னு நீ கேட்ட ஜின்னு தான் நான் கொடுத்துருக்கேன் ஏய் அது இந்த பால் மூலமே காட்டுதுன்னா இப்ப பேசலாமா அதுகிட்ட நாங்க இரு அது ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புது ஓகே இது கிரிக்கெட் பிளேயரா நீங்க கிரிக்கெட் பிளேயரா ஜின்னு பிரியாணியை தின்னு எங்களுக்கு தேவை ஃபன்னு இவன் மட்டும் தான்டா ஜாலியா பேசுறான் நமக்கு பயமா இருக்குடா டேய் நீ ஏதாச்சும் பேசுறா உனக்கு என்னடா ஆச்சு தம்பி உடம்புல ரொம்ப அதிக ஹார்மோன்கள் சுரக்குது பயத்துக்கான சுரம் சரி அதுக்கு பேச அது என்ன சொல்லு சொல்லு அது பேசுறா
பிரியாணி கேம் விளையாட சொல்கிறான். பிரியாணி கேம்னா நான் சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரியாணி பேரான்னு இப்போ சொல்லணும். சரி, பிரியாணி பேர் தெரியாதவன், அவன் பேர் நாளைக்கு யாருக்கும் தெரியாது. நான் வெஜிடேரியன். பரவாயில்ல, என்னோட கேம் ஜின்னு கேம் விளையாட சொல்றேன். எப்படி பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படி சொல்லிட்டு வரணுமா? இப்போ பிரியாணி பேர்லாம் சொல்லணும், யாருக்கு வந்து அந்த பிரியாணி நேம் தெரியலையோ அந்த ஜின்னு அழிச்சிருமா? ஆமா, அதுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா இந்த கேம் விளையாடி ஆகணும்ன்ற, என்னடா பண்றது இப்போ? நீ இது விளையாடாம சர்க்கிள் விட்டு வெளியே வச்சாலே எரிஞ்சு நாசமா போயிடுவேன் நான் சொல்றேன். ப்ரோ நான் வெஜிடேரியன். பரவாயில்ல பரவாயில்ல, நின்று சொல்லு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கோழி பிரியாணி, கோழி, நான் எது வேணா சொல்லலாம். டேய், நீ மந்திரம் சொல்ற, நீ மட்டும் என்ன வேணா சொல்ற. போட்டி உங்களுக்குள்ள தான். பிரான் பிரியாணி, எக் பிரியாணி, ஓசி பிரியாணி. ஓசி பிரியாணியா? நான் சாப்பிடுறது ஃபிஷ் பிரியாணி, கிராப் பிரியாணி, நண்டு பிரியாணி. நீ என்ன வேணா சொல்லலாம். அதான் இங்கிலீஷ்ல சொன்னேன்னு சொல்லலாம், அது பண்ணு தானே. வேற என்ன சொல்றது நான்? காடை, காடை பிரியாணி, கௌதாரி, நாட்டுக்கோழி பிரியாணி. எந்த நாடு? ஊத்த மூடு. தவளை பிரியாணி. தவளை கேவலன்னு சொல்லி கவலையா கிடமாக போற நீ? இல்லாத பொல்லாத சொல்லி அதை வெறுப்பேத்தி. தவளை பிரியாணி சொன்ன என்ன? அதுவும் பிரியாணி தானே? இல்லாத பொல்லாத சொல்லி அதை வெறுப்பேத்துறீங்க. எனக்கே அதிர்வுகளை காட்டுறான் நீங்க சொல்றது. வேற என்ன பிரியாணி சொல்றா? இருறா, ஏதோ சவுண்ட் கேட்டு பயப்படாதரா, இருறா. கை புடி. ஏய், ஒரு தீர்வு தான் இருக்கு. சொமேட்டால எனக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுத்துருங்க இப்பவே. இருடா, இவன் வேற என்ன பிரியாணி பேர் சொல்றா? இவன் ஏதாச்சும் பண்றோம்டா. அது சொல்லு. நீ உன் மந்திரத்தை சொல்லேன்டா, ஏதோ பண்ண வேணா சொல்றா. பிரியாணி பேர் தெரியல. திண்டுக்கல் தலப்பா கட்டி அம்பூர்ல இருந்து இந்த பிரியாணி ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஏய், ஏதாச்சும் சொல்றா, ஏதாச்சும் பண்ண போறா. வருதுடா, 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 சொல்லுடா. என்னடா ஆகுது? என்னடா ஆச்சு? இதனால தான் ஃபுல்லா எடப்பாடி ஆச்சு. எரிக்காத சொல்றது கேளு. உனக்கு இங்க வந்த அனைவருக்கும் அது அழிவு. ஏய், வேற வழி இல்லடா, நான் இது எரிச்சாதான் சிஎஸ்கே மட்டும் எரிக்காம. டேய், அவன் உயிரும் போயிருக்கு. எந்த சிஎஸ்கே வேணாடா? ப்ரோ ப்ரோ ப்ரோ, என்ன ப்ரோ வருதுகடா, வருதுகடா, வேணா இல்லாம பண்ணிட்டாரு. முழு பௌர்ணமியில செய்ய கூடாது. சவுண்ட் ரொம்ப கொடூரமா கேக்குதுடா. ஆனா இது எரிஞ்சா சரியாயிரும்டா. இல்ல இல்ல, இங்க பாரு, இவனை வேற கூட்டு வந்து இவன் சொல்ல. ஏன் நார்மலா வரான்டா இது எரி எரிய? ஏன் அந்த சவுண்ட் எல்லாம் குறையுதுடா? பாருடா, அது எரிஞ்ச உடனே போயிடுச்சுடா. நீ சின்ன கூட்டு வரன்ட்டு இப்ப பிரியாணி காலையில சின்ன கூட்டு வந்திருக்க. உனக்கு புரியல? இது ஒரு ஜின் போர்டா எரிஞ்சதால மட்டும்தான் இப்போதைக்கு போதுங்க. கொஞ்ச நேரத்துல பயம் ஆயிடுச்சுடா. உங்கள யாருமே இனிமே நிம்மதியா இருக்க முடியாது. உங்கள யாருமே நிம்மதியா விட மாட்டான். ஜொமேட்டோ கால் பண்றான் பார். ஏய், உனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தா இவன் நார்மலாக வேண்டா. இவன் போய்ச்சதே பெரிய விஷயம்டா, இவன் வாங்கி கொடுத்துடலாம்டா. ஸோ பார்த்துருப்பீங்க, இந்த ஜின் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து அதுவும் இந்த இடத்துல ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. இவனை காப்பாற்றந்தே வந்து போதும் போதும் ஆயிடுச்சு. வாடா, இப்போ நார்மல் தானே நீ? அவன் தான் வந்து மந்திரம் சொல்கிறான், அது சொல்கிறனு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரியாணி காலையில் ஜின்னை காமிச்சு பயம் காட்டான். அடுத்து ஒரு ஜின் எக்ஸ்ப்ளோரேஷனில் நாங்கள் வந்து உங்களை பயங்கரமாக மீட் பண்ணுறோம். இப்போதைக்கு அவனை பிரியாணி வாங்கி கொடுத்து ஆஃப் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.